Hi everyone, welcome back to Design with Ramuk. So in the video la short and sweet ah, so recent ah na explore panna AI ellam paathittu AI tools, okay, adellam paathittu enakku or idea irukku 2025 la AI nammalo eppadi travel pannum abingiradhu. So adha thaan paakka porom. So enna appdinu kettingna oralavukku AI nare improve aayirum 2025 sometimes deepavali time la oralavukku ungalukku tools neenga use pandra maari irukum. Yen appdi solrana innikku neenga perusa tools use panna maatinga unga office purpose kaga related to AI. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஃபிக்மா ஆகட்டும், சீன் டாட் ஐவோ ஆகட்டும், அதுக்கப்புறம் மோட்டிவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ அடோபி மேக்ஸ். ரீசெண்டாக அடோபி மேக்ஸுங்கிறது டூல் கிடையாது, பட் அதோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு ஈவெண்ட் மாதிரினு வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, அடோப் ஃபோட்டோஷாப் ஆகட்டும், அடோப்பில் நிறையா ஏஐ டூல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாலும் இதெல்லாம் மேஜராக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு உங்களோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் தான் பண்ணும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு தான் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இடையிலேயே டிராஸ்டிக்கெல்லாம் ஏதாச்சும் புதுசாக வந்தாலும் வி கான் டூ எனி திங், பட் நம்மளால இப்போதைக்கு அவேராக மட்டும்தான் இருக்க முடியும். அவேர் மீன்ஸ் என்னென்ன டூல்ஸ் வருது, எப்படி எப்படிலாம் அதை டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஏஐயில் யூஸ் ஆகுமா, ஏஐ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும், அதை யூஐ ஒர்க்ஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்லாம் எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்க வேண்டியது நல்லது. ஸோ அடுத்தது இன்னொரு டூல் இருக்குது, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நம்மளால என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவேராக இருக்க முடிஞ்சுன்னா தட் இஸ் பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ஸோ இப்போதைக்கு இருக்கிற டைமில் ஓகே. ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ, அடுத்தது 1 இயருக்குள்ளே வரும்னு சொல்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் வரும், எப்படி எப்படியெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு ஐடியா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லா வரைக்குமே சரி, இப்போ பார்த்தது எல்லாமே ஓரளவுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் டிசைன் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒரு எஃபோர்ட்டை குறைக்கும். ஸோ இப்போ காப்பி பண்ணுறீங்க இல்லை ஆல்ரெடி அந்த ஐடியாஸோ இல்லை அந்த ஒர்க்கோ வந்து நீங்கள் பிளக்இன்ஸ் மூலமாகவோ இல்லை வெளியே போயிட்டு சில வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரது மூலமாகவோ இருக்கிறத வித்தின் அ டூலுக்குள்ளே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிங்கன்னா, டிசைன் சிஸ்டம் ஜென்ரேட்டர் மோட்டிஃபில் எனக்கு ரொம்ப பிடிஞ்சிருந்துச்சு, அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய டாஸ்க்குங்க டிசைன் சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறது. அதுலேயும் இன்னும் ஃப்ளாஸ் இல்லை, எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, அண்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுக்கும் எப்போவுமே வந்து ஒரு ஹியூமன் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு வைங்களா, என்ன தான் ஏஐ பண்ணாலும் ஹியூமனோட ஒரு மேல் பார்வையாளர் மாதிரி நம்ம அங்கே இருக்கணும். பட் இது என்ன பண்ணுன்னா, நம்பர் ஆஃப் டிசைனர்ஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 10 டெவலப்பருக்கு ஒரு டிசைனுங்கிறது என்னுடைய ஃபார்முலா, பட் அப்படி இருக்கிறது ரேர். பட் அப்படி இருந்தாலுமே இன்னுமே டிசைனர்ஸ் குறைவாங்க, ஏன்னா ஒரு டிசைனர்னாலேயே டூல் மூலமாக இன்னும் எஃபிஷியண்ட்டாக நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுன்னா பிஸ்னஸ் எப்போவுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காசை குறைக்க தான் பார்ப்பாங்க, அப்போ தான் அவங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் டாப் 5% ஆஃப் டிசைனருக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஸ்கில்ஸை கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க, எப்பவும் போல படிச்சுக்கிட்டே இருக்கேன், அண்ட் எப்பவும் மேலே இந்த மாதிரியான வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டே இருங்க, என்ன நடக்குது, எப்போ வருது, என்னென்னு. சும்மா ஒரு ஐடியா இருந்தால் போதும், ஏன்னா அது உங்களை க்ரோ பண்ணும். ஸோ அண்ட் உங்கள் டீமுக்குள்ளே நல்ல நெட்ஒர்க்கிங் இருந்தாலும் பெட்டர். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரேண்டமான ஸ்பீச்சுன்னு நினைக்காதீங்க, இதில் நிறையா லைன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை என்னென்ன நியூ ஏஐ டூல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை, டேக் கேர்.